பான் இந்தியா மூவி தான் இது, ட்ரிபிள் ஆர் தான் வேற எந்த படமும் பான் இந்தியா மூவி இல்லை. எத்தனை பேன் முடியும் பாகுபலியோட பத்து விதம் நல்லா இருக்கு. தமிழ்ல பிளாக் பாஸ்டர் மூவி சூப்பரா மேக்கிங் சூப்பரா இருக்கு. மேக்கிங் புஷ்பா விட டபுளா இருக்கு. டோட்டல் ஆல் இந்தியா ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடும். டைகர் 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 தாரக் 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 சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்தியா நல்லா பண்ணிருக்காரு, ராம்சரண் நல்லா பண்ணிருக்காரு, அதோட பெட்டரா இந்தியா பண்ணிருக்காரு. டோட்டல் பிளாக் பாஸ்டர் சார். ஓன்லி இந்தியா, ஜெய் இந்தியா. வா தெலுங்கு தெலுங்கு చాలా బాగుంది, సూపర్ ఉంది. అసలు క్లైమాక్స్ రాజమౌళి అంటే ఏంటో చూపెట్టాడు. బాహుబలి సరిపోదు కదా దీనికి. యా రెండు ఈక్వల్ గా ఇచ్చాను. మీకు సినిమా చూసినప్పుడు అసలు ఏం తెలియదు కంటెంట్ గురించి. ఈక్వల్ గా ఇచ్చారని అది ఎవరికి ఎక్కువ అని ఏం తెలియదు. క్లైమాక్స్ ఇంటర్వెల్ సీన్ అయితే అసలు అరుపులే ఇంకా ఫుల్. యా ఓన్లీ ఎక్కువ ఫ్రెండ్షిప్ గురించి, అంత సినిమా అంత ఓరియంటెడ్ అంత ఫ్రెండ్షిప్ గురించి. ప్రతి స్టేట్ లో ఈక్వల్ గా రిలీజ్ చేసుకుంటారు, ఏదో నెగిటివ్ గా టాక్ రాదు. సూపర్ నా, సూపర్ నా, ఎక్సలెంట్ నా. యార్ పర్ఫార్మెన్స్? రెండు మేరే, రెండు మేరే ఈక్వల్ ఆ మన స్క్రీన్ ప్లేస్ మేకింగ్ లా ఎలా నల్లా నల్లా ఇరుకు. సూపర్ నల్లా లే, ఓకే వర్ ఇరుకు. ఏ లా సూపర్ ఎక్సలెంట్ ఇరుకు. జై ఇండియా నా. ఆమా నల్లా ఇరుకు. పులి కూడ ఇల్ల ఫైట్ ఎంట్రీ ఫైట్. యా ఇంటర్వెల్ బ్యాంక్ అన్న బాండ్ అన్న సినిమా నల్లా ఎవరి ఇండియన్ మస్ట్ అండ్ షుడ్ వాచ్ బ్రో. సూపర్ మూవీ, హాలీవుడ్ రేంజ్, దట్స్ ఆల్. బాహుబలి ఎవరో సూపర్, చాలా బాగుందండి, చాలా 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 బాగుంది. కాంబినేషన్ అంటే చూసి జనాలు ఇంకా పిచ్చెక్కిపోవాల్సింది. ఒకసారి సరిపోదన్న, 10 సార్లు చూడాలి మినిమం. అది అసలు ఎక్స్ట్రాఆర్డినరీ సినిమా, మొత్తం హైలైట్ అదే. మైండ్ బ్లోయింగ్ బ్రో. వేరే వార్తే ఇల్ల, సూపర్, వేరే లెవెల్ సూపర్ ఇరు బ్రో. అవర్ బ్రదర్ గా బ్రదర్ కాంబినేషన్ దా బ్రో. రాజమౌళి డైరెక్షన్ వేరే, వార్తే సొల్లకూడదు, వేరే లెవెల్ ఇరుకు. నో వర్డ్స్ బ్రో, నో వర్డ్స్. బ్లాక్ బస్టర్, క్లైమాక్స్ వేరే లెవెల్ ఇరుకు. ఫైట్ మోడ్. జై ఎన్టీఆర్, జై జై ఎన్టీఆర్. సూపర్ సూపర్, హెవీ హెవీ బ్రో. వేరే లెవెల్, ఫుల్ ఫామ్ బ్రో. జూనియర్ ఎన్టీఆర్ ఫ్యాన్ బ్రో. మార్వెలస్ రోయిన్ల స్క్రీన్ ఇరుకన్న. సూపర్ బ్రో మూవీ, హెవీ బ్రో. వేరే లెవెల్ పడం. ఇంత కాంబినేషన్ ఎదిర్పక్కవే ఇల్లా. రెండు పేరు రైవల్ ఫ్యాన్స్. రాజమౌళి వందే రెండు రైవల్ ఫ్యామిలీ షేర్ చేస్తాం. ఇంకా మ్యూజిక్ లో వేరే లెవెల్. సమ్మ పులి ఫైట్ దా హైలైట్ పడట్ల. నైస్ బ్రో, నైస్. ఓవరాల్ గుడ్ మూవీ బ్రో. సూపర్ బ్రో, నల్ల ఇరుక బ్రో, సెమ్ ఇరుక. ఎక్సలెంట్, మారలే. సూపర్ 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 అన్న. ఎన్టీఆర్ యాక్టింగ్ సూపర్, గుడ్. సూపర్ మూవీ, సూపర్. బాహుబలి మించింది. படம் கமர்ஷியல் படம் தான் பாகுபலி அளவுலாம் இல்லை படம். இது வந்து என்ன பிடிக்கலாம், பாகுபலி அளவுக்கு பிரம்மாண்டமாக பார்த்துட்டு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிக்கிறாப்புல. ஆமாம், பாகுபலி வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கு. தெலுங்கு டைரக்டர் பூரி ஜெகநாத், சுகுமார் அந்த மாதிரி டைரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணிக்கிறாப்பு. ஓகே படம். ஓகே, நீங்கள் பிடிச்சிக்கலாம். யா ஃபைன், சொல்லுங்கள். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடி. நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி, படம் எனக்கு ரொம்ப அப்படிலாம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்டிஆர் ஃப்ரெண்ட்ஸு. நான் படம் பார்க்க தான் வந்தேன். எனக்கு தெலுங்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா தெரியாது. நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா சவிதா யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே தெலுங்கு பசங்கன்றதுனால தான் வந்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்து ஒரு 1 o'clock வந்துட்டேன் ஆக்சுவலி. டிஜே போட்டாங்க, ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு 3 o'clock மூவி. அதை முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வரும். மேக்கிங் எல்லாமே பர்ஃபெக்ட் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் வெடிச்சிருச்சு ப்ரோ, சீரியஸாகவே வெடிச்சிருச்சு. அப்படி பிரிக்க முடியாது ப்ரோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹீரோக்குமே ஈக்குவல் ரைட், ஈக்குவலான ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாரக் வந்து வெடிச்சிட்டாப்பில். செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அப்படியே லைக் ஒரு மாதிரி ஸ்பாய்லர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேண்டாம் ஆடியன்ஸ் பா. ஏ ஆலியா பட் வந்து பார்த்திங்க அதுவும் ஸ்பாய்லர் தான் ப்ரோ, சீரியஸாக. மியூசிக் லைக் நாட்டு சாங் வேறு லெவல் ப்ரோ. யாருமே ஆக்சுவலி சொல்ல போனால் யாருமே வந்து ஃபர்ஸ்ட் சீட்டில் இருக்கல.
இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து 250 மெம்பர்ஸ் தான் அலோடு, பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300-350 வரைக்கும் வந்துட்டாங்க ப்ரோ. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஹைப்பு, ஃபர்ஸ்ட் ஹைப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான். எடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவராக கொண்டு போகாமல் அப்படியே லைக் நார்மலைஸ்டாக கொண்டு போய் அவங்கள வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. கண்டிப்பாக வருது, ரெண்டு புலி எல்லாமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரோ ஸ்பாய்லர் தான். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா லைக் வீடு தேடி வந்து அடிப்பாங்க, அது எதுக்கு. புலி பிடிக்கிறது ஆ ஓகே தான், வலைய வச்சு தான் இவர் என்ன கை வச்சா பிடிச்சார், வலைய வச்சு தான். ஆமாம் வலைய வச்சு அது எல்லாமே ட்ரெய்லரில் இருக்கிறது எல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 300 ருபீஸ் கொடுத்தேன், அதுக்கான வர்த். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ற ஒரு ரீசனால. புரியல ப்ரோ, மியூசிக் கேட்டிங்களே ஆ அப்படி பிரிக்க முடியாது. நான் காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நான் சொல்கிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக், ஏன்னா அவர் வந்து வீராவா மாவீரன் படத்தில் மாஸ் காமிச்சிருப்பார், அவர் ஒரு மாஸ் ஹீரோ, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாஸ் ஹீரோ. ஸோ அதனால் பிரிக்க முடியாது காமன். ஓகே அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, ஏன்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலி. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ராம்சரன் ஹீரோஸும் ஃப்ரான்ஸும் இருப்பாங்க. ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், எனக்கு நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு பிடிச்சது சிம்பு. ஸோ அதை நான் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் நான் எல்லா படம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான், படம் சூப்பராக இருக்குது சார், வேறு லெவலு. ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணாங்க, ரெண்டு பேருக்கு சூப்பராக கொடுத்தாரு. ஆனால் யாரும் கம்மி இல்லை அதிகம், ரெண்டு பேரும் கரெக்டாக கொடுத்தாரு. விஷயம் என்ன சொல்லிருக்காங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறது பெட்டர். விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, கிராண்டியரா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எமோஷனல் எலிமெண்ட் ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் சில இடத்துல ஸ்லோ ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் கடைசியாக பார்த்து முடிக்கும் போது எல்லாமே டெவலப் பண்ணி கரெக்டாக எடுத்துருந்தோம். எந்த ஜானல் இருக்கீங்களுக்கு மேக்கிங்லாம் ஈக்குவல் தான், இதோட கிராண்டியர் அதோட கிராண்டியர் அந்த டீட்டெயிலிங் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கு. ஆமாம் அதெல்லாம் அப்படி தான் இருக்கு. அந்த மாதிரி ஹீரோயின் தான் மட்டும் அலியா பட்டுக்கு ஹீரோயின் இருக்கிற மாதிரியே தெரில, ரொம்ப பெரிய சீன்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. ஒன்று ரெண்டு சீன்ஸில் அந்த அவருக்கு சீன்ஸ் கம்மி தான், நல்லா தான் நடிச்சிருக்காரு, பெரிய பிரச்சனை இல்லை. பத்து நாளில் கேஜி அது கூட பீட் 10 நாளா 20 நாள் ஓகே வரட்டும் பேசிப்போம். அதுவும் நல்ல படம், நல்லா தான் நடிக்கிறாங்க எல்லாம். அது பார்த்தானே ஜி தெரியும், அது நல்லா இருந்துச்சு. அது கேஜி ஃபோன் நல்லா தான் இருந்துச்சு. புலிசீனா அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் சிஜி அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தாங்க, சில இடத்துல தெரியும், ஸ்டில் அது படம் இல்லை அது தெரியாதான் செய்யும்.